Hello friends, welcome back to Eagle Samayal. இன்னைக்கு நம்ம ஈகோ சமையலில் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்வீட் கார்னர் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்ன் கர்னல்ஸை எப்படி ஈஸியாக செப்பரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஸ்வீட் கார்னுக்கு மேலே உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மூணு ஸ்வீட் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம கர்னல்ஸை வந்து செப்பரேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் ஒரு ஸ்பூனோட பேக் சைடு யூஸ் பண்ணி கார்ன் கர்னல்ஸை வந்து ஒரு ரோ ஃபுல்லாக வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ நம்ம ரிமூவ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வராது. ஒரு ரோ ஃபுல்லாக செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னாலே நமக்கு கர்னல்ஸ் வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ண வரும். ரொம்பவே ஈஸி அண்ட் சீக்கிரமாக வந்து நம்ம கார்ன் கர்னல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததான் ஸ்வீட் கார்னை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்வீட் கார்னை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 teaspoon பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 cup அளவுக்கு நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் எல்லாம் நல்லா வந்து ஸ்வீட் கார்னில் கோட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 1/4 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் கப்புக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சால்ட் அண்ட் பெப்பர் ஃப்ளேவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 teaspoon வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 cup அளவுக்கு நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் எல்லாமே ஸ்வீட் கார்னில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதில் 1/4 teaspoon மிளகாய்த்தூள், 1/4 teaspoon ஜீரகத்தூள், 1/4 teaspoon கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, சாப் பண்ண பெரிய வெங்காயம், சாப் பண்ண தக்காளி, கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே லாஸ்ட்டாக 1 teaspoon அளவுக்கு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஸ்பைஸியான மசாலா கார்ன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சில்லி சீஸ் கார்ன் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 teaspoon பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 cup அளவுக்கு நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் 1 pinch salt ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் சில்லியில் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த சில்லியோட அந்த காரம், சீஸ் அந்த வந்து மெல்ட் ஆன அந்த ஒரு ஃப்ளேவர், இதெல்லாமே கம்பைன் ஆகி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சீஸ் சேர்த்துட்டு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சீஸ் சில்லி கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 ஃப்ளேவரில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.